இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறந்த குழந்தைக்கு பிறப்பு சான்று மற்றும் ஆதார் அட்டை பெறுவது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்போது விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா, தற்போதைய காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு ஆவணமாக இருந்து வருகிறது. இப்படி மக்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத மற்றும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்திற்கும் தேவைப்படும் ஆதார் அட்டை பார்த்திங்கன்னா, பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அரசு திட்டங்களை பெறுவதற்கு கட்டாயம் ஆதார் அட்டை தேவைப்படும். இந்நிலையில் தற்போது இந்தியாவில் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதார் எண் பெறும் நடைமுறையை மிகவும் எளிதாக்கும் வகையில், குழந்தை பிறந்தவுடன் பிறப்பு சான்றிதழுடன் ஆதார் எண்ணை பெறுவதற்கான நடைமுறையை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசு தற்போது திட்டமிட்டுள்ளது. நாட்டில் இருக்கின்ற 16 மாநிலங்களில் தற்போது பிறப்பு சான்றிதழுடன் ஆதார் எண் வழங்கும் நடைமுறை இருந்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா, அனைத்து மாநிலங்களும் இது கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எங்கு குழந்தை பிறந்தாலும் அந்தந்த மருத்துவமனை மூலமாகவே பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நடைமுறை தற்போது இருக்கிறது. இதன் பிறகு எப்போது நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதுதான் குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை வாங்குவது போல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 வயதில் பள்ளியில் சேர்ப்பதற்கு மற்றும் ரேஷன் கார்டில் பிறந்த குழந்தையின் பெயர் சேர்ப்பதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் அதன் பிறகுதான் பலரும் குழந்தைகளுக்கு ஆதார் எண் எடுப்பார்கள். இதனால் சென்ற வருடத்தில் புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை மட்டும் 4 கோடியாக இருந்துள்ளது. இப்படி ஒவ்வொரு வருடமும் ஆதார் எண்ணை பெறுவதற்கான பதிவுகள் அதிகரித்து வருகிறது. இப்படியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற பெற்றோர்கள் ஆதார் எண்ணை எளிய முறையில் பெறுவதற்காக புதிய நடைமுறை தற்போது அறிமுகம் செய்ய இருக்கிறது மத்திய அரசு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் பிறப்பு சான்றிதழுடன் ஆதார் அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகளை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், மிக விரைவில் இது அமலுக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. நீங்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த மருத்துவமனையில் பிறப்பு சான்று வாங்குகிற மாதிரி இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழுடன் ஆதார் அடையாள அட்டையும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.